கான்சார் உங்க கையில இந்த சின்ன வெள்ளி பை எப்படி வந்துச்சு? இங்க பாரு அபை, இந்த பைக்குள்ள தான் உன்னோட பிரச்சனைக்கான பரிகாரமும் இருக்கு. இத ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் நான் எடுப்பேன். ஆனா கான்சார் எனக்கு எதுவும் புரியல. இந்த பையில மந்திரிக்கப்பட்டு ஒரு வெள்ளி மந்திரக்கோல் இருக்கு. இந்த கத்திரியால அந்த பேயோட முடிய நாம வெட்டினோம்னா அந்த பேய் நமக்கு வசமாயிடும். ஆனா அந்த பேய் ரொம்ப பயங்கரமான பேயாச்சே, அதோட முடிய வெட்டுறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. நீ எதுக்காகவும் பயப்படாத, நானும் உன் கூட தானே வரப்போற. அந்த பேய் எவ்வளவு பயங்கரமானதுன்னு நானும் பாக்குறேன். நாம இருட்டாகிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய கிராமத்துக்கு போயாகணும். சில மணி நேரத்திலேயே அபய் ஜலால் கான கூட்டிக்கிட்டு சுஜன்பூருக்கு வந்தான். அவங்களுக்கு இங்க வந்ததுமே நேத்து ராத்திரி அந்த பேய் கமலாவோட குடும்பத்தையும் அதோடவே ஷீலா அம்மாவையும் கொன்னடிச்சுன்ற விஷயம் தெரிய வந்தது. இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு, ஆனா இப்போ நான் வந்திருக்க, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், இன்னும் ஒரு உயிர் கூட அந்த பேயால இந்த ஊர்ல போகாது. நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க பாபா? நான் இன்னைக்கு நைட்டே அந்த பேய என்னுடைய வசமாக்க போற. நான் என்ன சொல்றேனோ நீங்க அதை அப்படியே செய்யுங்க. அவங்க போட்ட பிளான் படி ராத்திரி இருட்டானதுமே ஜலால் கான் ராத்திரி நேரத்துல தனியா வெளியில வந்தாரு. யாரோ வந்திருக்காங்கன்ட்டு உணர்ந்து அந்த பேய் அவர் முன்னாடி வந்துருச்சு. பேய் ஜலால் கானை தூக்கறதுக்கு முயற்சி செஞ்சதுமே அவளுக்கு ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதனால அவ கொஞ்சம் தூரம் பின்னாடி போயிட்டா. கடைசியில நான் நினைச்ச மாதிரியே நீ வந்துட்டல பேய, எனக்கு தெரியும் நீ என்ன தாக்குறதுக்காக கண்டிப்பா வருவேன்னு. யாருடா நீ? இந்த ஊர்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இந்த ஊர்க்கார மாதிரியே தெரியலையேடா. நீ என்ன கட்டுப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். போயிடு இங்க இருந்து. நீ சரியாத யோசிச்சிருக்க பேயே, இன்னைக்கு நீ என் கையில இருந்து கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. எனக்கு உன் கூட எந்த விரோதமும் இல்ல. ஓடிடு இங்க இருந்து. அப்புறம் பாத்துட்டு இருக்கும் போதே அந்த பேய் காத்துல மறைஞ்சு போயிட்டா. அப்போதான் ஒரு இடத்துல பதுங்கி இருந்த அபயும் சில ஊர்க்காரங்களும் ஜலால் கான் கிட்ட வந்தாங்க. ஐயா, அந்த பேய் தப்பிச்சு போயிடுச்சு, அது உங்களை கொல்லலையே, அது எதுக்கு? நான் நினைச்சது சரியா போச்சு. இந்த கிராமத்துல இருக்கிற யாரையோ பழி வாங்கதா அந்த பேய் துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவ இல்ல, அதனாலதான் அந்த பேய் என்ன சாகடிக்க முயற்சி பண்ணல. இப்போ அந்த பேய எப்படி பிடிக்கிறது? அதுதான் ஓடிருச்சே. உங்களால ஒன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு இடத்துல தங்கணும், அங்க யாரும் வரக்கூடாது, இருட்டு மட்டும்தான் இருக்கணும், நான் மட்டும்தான் இருக்கணும். இங்கிருந்து கொஞ்ச தூரத்துல பாலடைஞ்ச ஒரு வீடு இருக்கு, அங்க இப்ப யாரும் போறதில்ல, அது உங்களுக்கு சரியா இருக்கும். அப்படின்னா கண்டிப்பா அந்த பேயோட இடமும் அதுவாதான் இருக்கும். நீ இவங்க எல்லாரையுமே அனுப்பிட்டு ஏன் கூட வா. அபயும் ஜலால் கானும் பழைய கிணற நோக்கி போயிட்டு இருந்தாங்க. பாதி வழி நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள நோக்கி ஒரு பெண் அந்த பாதையில வரதை பார்த்தாங்க. இது ஷீலா அம்மா. அட ஷீலா அம்மா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அந்த பேய நினைச்சு நீங்க பயப்பட மாட்டீங்களா? என்னத்த சொல்றதுப்பா, எனக்கு ராத்திரி என்ன காலை என்ன, நான் கமலாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். அஜயோட மூளைக்கு திடீர்னு ஒரு மின்னல் தாக்கின மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி சாத்தியமாகும்? கிராமத்து ஜனங்க எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஷீலாமாவையோ கமலோடைய குடும்பத்தையோ அந்த பேய் கொல்லுடுச்சு அப்படின்னு. அப்போ இது யாரு? ஒருவேளை இது பேயா? அபய்க்கு இது எதுவுமே புரியறதுக்கு முன்னாடியே ஷீலாமா ரூபத்துல இருக்கிற அந்த பேய் சுய ரூபத்துக்கு வந்து அபய் மேல பாஞ்சு விழுந்துட்டா. அட இல்ல, இது அதே பேய்தா. இனி உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது. நிறுத்து, மறக்காத, நான் இங்க நின்னுகிட்டு இருக்க, உன்னால அந்த குழந்தைய எதுவும் செய்ய முடியாது. ஜலால் கான் மின்னல் வேகத்துல அவகிட்ட வந்து ஒரு வெள்ளி கத்திரிக்கோல வச்சு அவளோட முடிய வெட்டிட்டாரு. நீ என்னடா பண்ணிருக்க? என் சக்திகளை புடுங்கிட்ட. நான் உனக்கு என்ன பாவத்தை செஞ்சேன்? நீ இந்த ஊர்க்காரனே கிடையாதேடா. அமைதியாயிரு, இப்ப உன்னோட சக்திய நான் புடுங்கிட்டேன்.
ஒரு வேளை நான் உன்னோட முடியை எரிச்சி சாம்பலாக்கிட்டேனா அதுக்கு அப்புறம் நீயும் ஒரே நொடியில எரிஞ்சி சாம்பலாயிடுவே. பேயோட இந்த பயங்கரமான கதறல்களை கேட்டு அதோடவே அவ சக்திகளை இழந்துட்டான்றத பார்த்து ஊர்க்காரங்க நெருப்பு பந்தங்களை பிடிச்சிக்கிட்டு வெளியில வந்தாங்க. கொன்னுடுங்க இந்த பேயை, இதே இடத்துல கொன்னுடுங்க. ஆமாமா கொன்னுடுங்க, இந்த பேய் நிறைய பேரோட உயிரெடுத்திருக்கு, தயவு செஞ்சு இதை கொன்னுடுங்க. ஊர்க்காரங்க அந்த பேய் பக்கம் வரத பார்த்து அமைதியா இருங்க, யாரும் அவளை எதுவும் செய்யக்கூடாது. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் இந்த பேயை கொல்ல விடாம தடுக்கிறீங்க? நீங்களும் அதுக்காக தானே இங்க வந்தீங்க? நான் எந்த காரணம்னு தெரிஞ்சுக்காம நான் யாரையும் அழிக்க மாட்டேன். அது ஒரு வேளை பேயா இருந்தாலும் சரி. சொல்லு பேயே, நீ இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள எதுக்கு கொன்னுக்கிட்டு இருக்க? இவங்க எல்லாரும் அப்படி என்ன பண்ணாங்க? இந்த ஊர்க்காரங்க என் மேல நிறைய கொடுமைகளை செஞ்சாங்க. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம். நான் இதே ஊர்ல என் கணவரும் குழந்தைங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஊர்க்காரங்க என்ன ஒரு சூனியக்காரின்னு சொல்லிட்டாங்க. நான் சூனியக்காரி இல்ல, என்ன விட்டுடுங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க இதை எதையுமே கேட்காம என்னையும் என் குடும்பத்தையும் உயிரோட எரிச்சு கொன்னுட்டாங்க. உன்னை யாரு உயிரோட கொளுத்திருந்தாங்களோ அவங்கள இப்ப எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த எந்த ஒரு ஆளும் இப்போ இந்த கிராமத்துல உயிரோட இல்ல. அப்போ எதுக்காக எந்த தப்பு பண்ணாத இவங்கள நீ கொன்னுக்கிட்டு இருக்க? இந்த ஊர்க்காரங்க எனக்கு என்னையும் என் குடும்பத்தையும் கொன்னுட்டாங்களோ அன்னைக்கே நான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களையும் இந்த ஊரையும் நாசமாக்கிடுவேன்னு சபதத்தை எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் இந்த ஊர்க்காரங்களை விடாம இன்னமும் கொன்னுக்கிட்டே இருக்கேன். இப்ப வரைக்கும் நீ பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணியோ அதை பண்ணிட்டு அவ்வளவுதான். ஆனா இதுக்கப்புறமா நீ இங்க யாரையும் கொல்லக்கூடாது. இல்லனா இதே இடத்துல நான் இப்ப உன்னை எரிச்சி சாம்பலாக்கிடுவேன். புரியுதா உனக்கு? என்னோட முடியை எனக்கு கொடுத்துரு. நான் இந்த ஊர்க்காரங்களை இனிமே கொல்ல மாட்டேன். அதோடவே இறந்து போனவங்களோட அஸ்திகளையும் நான் கொடுத்துருவேன். சொல்லு, எரிஞ்சு போன ஜனங்களோட அஸ்திய நீ எங்க வச்சிருக்க? அப்புறம் ஒரு வாக்கு கொடு, இனிமே இங்க இருக்கிற யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. நான் வாக்கு கொடுக்கறேன், இனிமே யாரையும் கொல்ல மாட்டேன். அப்புறம் இறந்து போனவங்களோட அஸ்திக எல்லாம் பழைய கிணறோட அடித்தளத்துல இருக்கு. ஐயா இந்த பேய நீங்க தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அவ உங்ககிட்ட பொய் சொல்றா, கண்டிப்பா மறுபடியும் எங்களை அவ தாக்குவா. இப்ப நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல பை. பேய்ங்க எப்பவுமே யாருக்கூடயோ பொய்ய வாக்கு கொடுக்காதுங்க, யாரையோ எப்பவுமே ஏமாத்தாதுங்க. அந்த பேய் உண்மையாதான் சொல்லுது. இந்த பேய் உண்மையா சொல்லுதா இல்லையான்னு நாங்க முதல்ல போய் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். வாங்க எல்லாரும் அங்கே போலாம். இருட்டான கிணறுக்குள்ள ஊர்க்காரங்க நெருப்பு பந்தயத்தை பிடிச்சிக்கிட்டு கீழே போனப்போ அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அவங்க பயந்து போயிட்டாங்க. எல்லாம் பக்கமும் மனித எலும்பு கூடுகளா இருந்தது. அவங்க போட்டிருக்கிற துணிகளை பார்த்து அவங்களோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. புதிய தலைவரான அபய் அண்ணன் வாழ்க. அவங்க அந்த பேய்கிட்ட இருந்து நமக்கு விடுதலை மட்டும் வாங்கி கொடுக்கல, இறந்து போன நம்ம ஆட்களுடைய அஸ்தியையோ கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ அவங்களோட ஆன்மக்களுக்கு சாந்தி கிடைக்கும். இப்போ சுஜான்பூர் அந்த பேயோட பயத்திலிருந்து விமுக்தி அடைஞ்சிடுச்சு. ஜலால் கான் அந்த பேய்க்கு அவளோட முடிய திரும்ப கொடுத்துட்டாரு. பேய்க்கு அவளோட சக்திகள் திரும்ப கிடைச்சதுமே அவ அந்த ஊரை விட்டு போயிட்டா. ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களால இப்போ எங்க கிராமத்து ஜனங்க சந்தோஷமா இருக்காங்க. நீங்க எப்பவும் எங்க ஞாபகத்தில் இருப்பீங்க. இங்க பாருப்பா பை, என்ன நடந்தாலும் அது மேல இருக்கிறவன் சொல்லிதான் நடக்குது. நான் இப்போ கிளம்புறேன். புது தலைவரா இந்த கிராமத்தை நீ நல்லபடியா பார்த்துக்கோ.